Hello friends, welcome to Three Roses Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பர் அண்ட் டேஸ்டியான எக் சுக்கா எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நல்ல கார சரமான முட்டை சுக்கா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முட்டை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம், அதை இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளைக்கருவை இது மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள இருக்க மஞ்சக்கருவை மட்டும் தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெள்ளைக்கருவை இது மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். மஞ்சக்கருவை சின்ன சின்ன பீஸா போடாம இது மாதிரி ரெண்டு பாதியா கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, வெள்ளைக்கருவை இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதே மாதிரி மஞ்சக்கருவையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்ப நம்ம செய்யலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். சோம்பும் பட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப லோ ஃப்ளேம்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா சிக்கன் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் லோ பண்ணிட்டு தான் நீங்க எல்லா மசாலாவும் ஆட் பண்ணணும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எக் பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா கோட் ஆகணும். இந்த ரெசிபியை நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் இந்த ரெசிபியை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஞ்சக்கருவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சக்கருவை ஆட் பண்ணிட்ட பிறகு ரொம்ப வந்து கிளறாமல் லைட்டாக வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான எக் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான எக் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த சுக்காவை நீங்கள் சாம்பார் சாதத்தோட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பூரி தோசையோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.